நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். முதலில் இந்த பாவத்துவ அமைப்பு, யார் பாவர், யார் பாவர் என்பதை ஒரு நான்கு விதமாக பிரித்துக் கொள்ளலாம். நம்முடைய மூல நூல்கள் பொதுவாக சூரியன், தேவரை சந்திரன், சனி, செவ்வாய், பாவியருடன் சேர்ந்த புதன், ராகு, கேதுக்கள், இவைகள்தான் பொதுவான அமைப்புன்னு சொல்லப்படுகிறது. அதாவது பொதுவான பாவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உண்மையை சொல்லப்போனால் எண்களுக்குள் ஜோதிடம் இல்லை என்கின்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் நான் சுகத்துவ பாவத்துவ சூட்சும உள்ள தன்மைகளை முன்னிறுத்துகிறேன். சூரியன் அரை பாவர் அப்படிங்கிற நிலைமையில் அதனுடைய பின்னணியில் ஒரு லாட்டரல் திங்கிங்காக அரை சுவர் என்பது மறைந்திருக்கிறது. ஆக சூரியன் அரை பாவராக இருந்தாலும் கூட, சூரியன் அரை பாவராக இருந்தாலும் கூட தான் முழுமையாக தான் முதல்ல பாவரத்தை பார்த்துருவோம். அடுத்து கூட நான் சுவரை வந்து சொல்கிறேன். முதல்ல பாவத்தன்மைகள் உள்ள ஒரு கிரகங்கள், எப்போது எந்த கிரகம் பாவர், சூரியன் பௌர்ணமி சந்திரனோடு சேர முடியாது, அமாவாசை சந்திரனோடு தான் அவர் சேர முடியும். பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்க முடியும், சுக்கிரனோடு எப்போதும் இணைந்திருக்க முடியும், சுக்கிரனின் பார்வையில் இருக்க முடியாது, குருவோடு இணையவும் பார்க்கவும் முடியும். ஒரு கிரகங்களுடைய பாவத்தன்மை சுபத்தன்மையுடைய அளவீடுகளை இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய ப்ரெடிக்ஷன் எடுக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான, நான் எவ்வாறு ஒரு ஜாதகத்தை கணிக்கிறேன் அப்படிங்கிற தன்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ இது. எவர் ஒருவருடைய ஜாதகத்தில், எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் அரை பாவர் என்று சொல்லப்படுகின்ற சூரியன், அவர் மீதி அரை சுவர் என்கின்ற அமைப்பில், இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். இதை வந்து ஒரு பொறுமையாக நீங்கள் கால்குலேஷன் போட்டீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோவும் இப்படியே போடலாம். மிக முக்கியமான ஒரு ஒரு பாயிண்டாக, ஒரு கிரகம் எப்போது பாவத்துவத்தின் முழுமையை அடைகிறது, சுபத்துவத்தின் முழுமையை அடைகிறது. இங்கே சுபத்துவத்தின் முழுமையை இப்போது நான் இந்த இந்த இடத்துல ஜாதகக்கட்டை வந்திருக்கு இல்லையா, இந்த ஜாதகக்கட்டை பார்த்தீங்கன்னா சூரியன் பௌர்ணமியில் இருக்கிறார், சுக்கிரனோடும் குருவோடும் சேர்ந்திருக்கிறார். இவர் நிச்சயமாக அரசு சார்ந்த பதவிகளில் இருப்பார், அரசராகவோ அரசு சார்ந்த பதவிகள்லேயோ, இதில் ஒன்று ரெண்டு அமைப்புகள் கூட குறைய இருக்கலாம். சந்திரன் விலகி இருக்கலாம், சுக்கிரன் குரு, இது போன்ற அமைப்புகளில் இருக்கும்போது யாரேனும் இந்த காம்பினேஷன்ஸை புரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படிங்கிறதான் முக்கியம். சூரியனுடைய முழு சுபத்துவம் இங்கே அடங்கி இருக்கிறது. கூடுதலாக சூரியனுடைய வீடான ராஜ ராசி எப்போது சிம்மமும் கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறதோ, சிம்மம் வலுவாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம், சிம்மம் வலுவாக இருக்கிறது, இதுல உலகின் பேரரசன், இந்திய பேரரசன், இந்திய மாகாணத்தின் முதலமைச்சர், இது போன்ற நிலைகள் அனைத்தையும் இந்த சூரிய சுபத்துவம் சுட்டி காட்டும். ஒரு மிகப்பெரிய பேரரசன், உலகை வென்றவன், அலெக்சாண்டரா இருக்கலாம், பழையவர்களை பற்றி பேச விரும்பல, இங்கே ஒரு அமெரிக்க அதிபர், அமெரிக்காவின் அதிபர், இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிக அதிகாரம் மிக்க ஒரு மனிதர்களை பார்த்தால், சூரியன் அதிகாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா, ஸோ மிக அதிகாரமுள்ள மனிதர்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் இப்போது நான் இங்கே காட்டி கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பில் மிக வலுவான தன்மையில் இதே போன்ற அமைப்பில் சூரியன் சுபத்துவமாக இருப்பார். இந்த சுபத்துவ தன்மையை புரிந்து கொள்ளும் போது டக்கு டக்குன்னு ப்ரெடிக்ஷன் வந்துடும், இங்கே இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரியான அமைப்பில் சூரியன் தான் அதிக சுபத்துவமாக இருப்பார். ஆகவே அவர் அரசியல்வாதியாக, ஒரு அதிகாரியாக, ஐஏஎஸ் ஆஃபீஸராக, இந்த ஒலி அமைப்புகளில் இங்கே என்ன வரும், இதற்குள்ளே இருக்கின்ற இன்னொரு அமைப்பு என்னன்னா, இந்த குரு எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறார், சூரியனோடு அஸ்தயங்கப்பட்டிருக்கின்ற குரு பகையில் இருக்கிறாரா, நீச்சத்தில் இருக்கிறாரா, அவருடைய ஒளித்தன்மை என்ன,